விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் நம்மிடையே இருக்கிறார். தீவிர தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிற ஒரு தொகுதி, ராதிகா சரத்குமார், விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகரன் என பலர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. நீங்களும் இந்த தொகுதியில் தொடர்ந்து பல முறை போட்டி போட்டிருக்கீங்க, உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கிறது. இந்த முறை மோடி அரசின் டெல்லியிலே ஒரு வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நடத்துகின்ற இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு விருதுநகர் பாராளுமன்றம் தயாராக இருக்கிறது. இல்லை, போட்டி உங்களுக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி போட்டதும் வேட்பாளர்களுக்கும் இந்த முறை கொஞ்சம் கடுமையாக இருக்கும்ல? ஒவ்வொருவருடைய தொழிலை வைத்து நாம் நட்சத்திரம் என்று முடிவு செய்ய முடியாது. மக்களை பொறுத்த மட்டுமே அவர்கள் சினிமா துறையில் இருந்து வந்தவர்கள், அவர்களுடைய தொழில் சினிமா. மக்களை பொறுத்த மட்டுமே சினிமா பார்ப்பது, சினிமாவை ரசிப்பது என்பது வேறு, சீரியலை ரசிப்பது என்பது வேறு. ஆனால் வாக்களிக்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கு யார் டெல்லியிலே குரலாக இருப்பார்கள் என்பதை பற்றி வாக்களிக்கிறார்கள். யாரை நம்பி வாக்களிக்கலாம் என்பதற்காக, யார் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பு வைப்பார்கள் என்பதற்காக வாக்களிக்கிறார்கள். நட்சத்திரம் என்பது பத்திரிகைகளுக்கு வேண்டுமானால் சினிமா நட்சத்திரங்களை பொறுத்த மட்டும் நட்சத்திரமாக தொடுக்கலாம். இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வாக்காளரும் என்னை பொறுத்த மட்டுமே நட்சத்திரம்தான். இல்லை, இப்போ இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் இங்கே முதல் இங்கிருந்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, எப்படி அதை பார்க்குறீங்க? அது அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. என்னை பொறுத்த மட்டுமில்லை, நாங்கள் சொல்வதெல்லாம் இந்தியா வெறுப்பு அரசியலுக்கு தயாராக இல்லை. இந்தியாவினுடைய வெறுப்பு அரசியலை மோடியும் ஆர்எஸ்எஸும் முன்னிறுத்துகிறது. அதற்கு பாஜகவினுடைய வேட்பாளராக வந்திருப்பவர் அதை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிறார்கள். அத்தோடு இன்னொரு கட்சியினுடைய தேமுதிகவினுடைய வேட்பாளர் எப்பொழுது வேண்டுமானால் பாஜகவோடு அல்லது மோடியோடு டாடி என்று சொல்லிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள், மோடியை டாடியாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் தேமுதிகவும் அதிமுக நண்பர்களும். அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். மக்களுக்கு முன்னாலே எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மிக தெளிவாக மோடியை எதிர்த்து, மோடியினுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். அதற்கான வாக்காக மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். இந்த தேர்தலில் போன முறையும் இருந்த ஒரு பிரச்சனை எய்ம்ஸ், இந்த வட்டமும் அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வட்டம் அதில் எப்படி, நீங்களும் எம்பியாக இருந்திருக்கிறீங்க, ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டீங்களா? அது ஏன் இன்னும் முடிவுக்கு கொண்டு வர முடியலை உங்களால்? 2019 பிப்ரவரியிலே மோடி அவர்கள் வந்து இதுக்கு அடிக்கல் நட்டார். அப்பொழுது இது பிரச்சனையாக இல்லை, ஆனால் பிரச்சனையாக 5 வருடம் ஒன்றும் செய்யாமல் செங்கலை மட்டும் வச்சுருந்ததுனால கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த செங்கலை எடுத்துக்கொண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பிரச்சனையாக பெரிதுபடுத்தி மக்களிடம் எடுத்து சொன்னார். அதனுடைய விளைவாக மத்திய அரசினுடைய கையாளாகத்தனம் மக்களுக்கு தெரிந்தது. 5 வருஷமாக ஒரு செங்கலை மட்டும் வைத்து கொண்டிருந்த பெருமை மோடியை சாரும். அதற்கு பின்னால் நட்டா வந்து ஒரு பொய்யை வேற சொன்னார், 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி போய் அங்கே பார்க்கும்போது தான் வெறும் கருவக்காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு. அதனுடைய விளைவாக இவர்கள் ஸ்பீட் ஸ்கேல் என்று மோடி சொல்கிற எந்த வேலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடக்கவில்லை. வெறும் நாடகங்கள் நடக்கிறது, மக்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் என்பது எய்ம்ஸ் மதுரையை பொறுத்த மட்டுமில்லை, இவர்கள் செய்கின்ற இந்த நாடகங்கள் அனைத்தும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த பிரச்சனை இன்றும் தொடர்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் 24 மாதத்திலே இந்த எய்ம்ஸ் திறக்கப்படும் என்பதை மட்டும் வாக்குறுதியாக நாங்கள் தெரிவிக்க முடியும். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய போகிறது? ஏன்னா நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன மிக முக்கியமான விஷயங்களையும் அடக்கியிருக்கிறது. மாநிலத்தினுடைய உரிமைகள் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனை மற்றும் எய்ம்ஸ் நீட் பிரச்சனை, இப்படி தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை இந்த தடவை சூப்பர் ஸ்டாராக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டுமே இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற, உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு? எங்களை பொறுத்த மட்டுமே மக்களை நம்பி நிற்கிறோம், மக்களுடைய ஆதரவை நம்பி நிற்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் செய்ய போகின்ற நல்ல திட்டங்களை பற்றி வாக்கு கேட்கிறோம். இது எங்களுடைய இந்த பிரச்சாரமும் நாங்கள் எங்களுடைய மேல் இருக்க நம்பிக்கையும் மக்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதுபடி பல லட்சம் வாக்குகளை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஒரு கேள்வி இறுதியாக, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தில் அது எப்படி இருக்கக்கூடும், இந்த நாட்டினுடைய நடைமுறை எப்படி கொண்டு வரப்போகுது? ஒன்று வராது,
வரக்கூடாது. வந்தால் இந்தியா தேசத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க போகுது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தமட்டிலே இந்தியாவை துண்டாடுவதற்கும் இந்தியாவை மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரிப்பதற்கும் அவர்கள் சதி செய்கிறார்கள். இந்திய மக்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பிட்ட விதத்திலே விருதுநகர் தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளவே போவதில்லை. அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் உண்டாக்கிய பிரச்சனைகள். அதனால் என்னை பொறுத்த மட்டுமே பாஜக ஆட்சி என்பது முடிந்த கதை. ஜூன் 4 தேதி அது வெளிவரும். இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமரும்.